ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் வியூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம அழகான பேங்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் வளையலில் ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிட்டு இந்த சில்க் த்ரெட் வேணும். இதுக்கு சில்க் த்ரெட்டை வந்து ஒரு 10-15 கவுண்ட் வந்து எடுத்துக்கிட்டு லாங்காக ஒரு மீட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு முனையில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிட்டு அப்படியே நம்ம வளையலில் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அழகாக நெருக்கமாக சுற்றிங்க. நூல் முடிஞ்சிச்சின்னா திருப்பியும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா கஷ்டம், ஒவ்வொரு டைமும் உள்ளே சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் இன்றைக்கி ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், ஒயிட்டும் ஆஃப் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மணி எடுத்து நம்ம வளையல் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அழகாக கலர் கலராக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வளையல் ஃபுல்லாக அந்த த்ரெட்டை எல்லோ கலர் சில்க் த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றிடணும். நல்லா அழுத்தி இது பண்ணணும். லூஸாக இருந்ததுன்னா அப்படியே அந்த இடமெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்காது. கடைசியாக முடிக்கும் போது திரும்பி அந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிடணும். கொஞ்சம் நேரம் இப்படி கையை அழுத்தி பிடிச்சோம்னா நல்லா ஒட்டிக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ பேசிக்காக த்ரெட்டு இது பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மணி நம்ம ஒரு நூலில் அதே, இப்போ நம்ம என்ன நூல் சுற்றிருக்கோமோ அதே கலர் நூல்லேயே வந்து மணியை கொத்துக்கலாம். என்ன வேணாலும் பேசிக் கலர் கொடுக்கலாம். அந்த பிளாஸ்டிக் வளையலில் வந்து நம்ம ப்ளூ கொடுக்கலாம், பிங்க் கொடுக்கலாம், எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கோல்டனும் ஒயிட்டும் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மணியில் வந்து அந்த மணிக்குள்ளேயே நம்ம ஒரு டைம் போட்டோம்னா நாட் போட்ட மாதிரி ஆகிடும், மணி கொட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லா மணியும் கோர்த்துக்கலாம். நம்ம கோது ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நமக்கு அப்படியே வலையில் சுற்றி வச்சு பாருங்கள் எவ்வளோ மணி தேவைப்படுதுன்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாகவும் இந்த மணிக்குள்ளே ஒரு டைம் விட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் மணி கொட்டாமல் இருக்கும். இப்போது த்ரெட்டு சுற்றின அந்த பிளாஸ்டிக் வளையல் மேலே இந்த ஃபேப்ரிக் க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மணியை நம்ம ஒட்டிடணும். கொஞ்சம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போவே இப்படி கூட சிம்பிளாகவே விட்டுடலாம். ஆக்சுவலி இப்படி த்ரெட்டு இப்படி தான் சுற்றணும். ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக ஒரு 15 இல்லைனா ஒரு 20 இது சுற்றிக்கிட்டு ஒரு சைடு மட்டும் க்ளூ ஓட்டினோம்னா மீதி ஒரு சைடு நமக்கு ஈஸியாக இருக்கும் சுற்றுறதுக்கு. இதுக்கப்புறம் மேலே ஒரு அழகாக ஒரு கோட்டிங் வர மாதிரி திரும்பி நம்ம ஒன்று பண்ண போகிறோம். வளையல் உள்ள ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிட்டு ஒவ்வொரு மணியாக அந்த கோல்டு கலர் வர மாதிரி சுற்றிக்கணும். அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு மணிலேயும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுக்கணும்.
நம்ம பிளைனாக கூட அப்படியே அந்த முத்தெல்லாம் ஒட்டிட்டு அப்படியே விட்டுடலாம். இது இன்னும் கொஞ்சம் நமக்கு அழகாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு கடைசியாக த்ரெட்டையும் ஒட்டிடலாம். கொஞ்சம் நல்லா ப்ளூ நிறைய போட்டு ஒட்டினாங்கன்னா த்ரெட்டு பிரியமாக இருக்கும். அவ்வளோதான் வளையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட்டு புடவைலாம் கட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி ஆஃப் ஒயிட் இதெல்லாம் வந்து அழகாக இருக்கும், நல்லா முத்து வளையல் மாதிரியே. நார்மலாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக என்னென்ன கலர் வேணாலும் மணி வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒயிட்டு ஒன்று ஆஃப் ஒயிட்டில் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.